பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு பாம்பன் பாலத்துல துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. டிசம்பர் 6 தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் அப்படிங்கறதுனால ஆண்டுதோறும் தமிழகம் முழுக்க முக்கிய இடங்கள்ல அசம்பாவிதம் நடக்கிறத தவிர்க்கும் விதமா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு. அந்த வகையில போலீசாரும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுறது ஒரு வழக்கம். இந்த நிலையில ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கக்கூடிய பாம்பன் கடல் அமைந்திருக்கக்கூடிய ரயில் பாலத்துக்கு துப்பாக்கி ஏந்திய ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இதனால ரயில் பாலத்துல ரயில்வே ஊழியர்களை தவிர வெளிநபர்கள் யாரும் வந்தா அவங்களை எச்சரித்து போலீசார் அனுப்பிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து கோவையின் பல்வேறு பகுதியில தீவிர கண்காணிப்பு பணி நடைபெற்று வருது. மோப்ப நாய்களை கொண்டும் வெடிகுண்டு கண்டறியும் கருவிகளை கொண்டும் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் சோதனைகளை மேற்கொண்டு இருக்காங்க. கோவையில இருக்கக்கூடிய முக்கிய இடங்களான ரயில் நிலையம், விமான நிலையம், உக்கடம், காந்திபுரம், டவுன்ஹால் ஆகிய பல இடங்கள்ல துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டு இருக்காங்க.